हलो फ्रेंड्स इंकी वीडियो नाम जून पत्ल ओडो अब पतना फुल डीटेले वीडियो पापम फाजें वीडियो फुला स्किपन पांग नहीं चेनल सब्सक्रेबा सब्सक्रेबूंगे पकड़ान प्स्टी नम चल वीडियो उड़न नोटिफिकेशन वो இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் முதல் அலையை விட தீவிரமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களும் லாக்டவுனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஜூன் 7 வரைக்கும் முழு ஊரடங்குன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஜூன் 7க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தளர்வுகளாக அறிவிச்சிட்டு வராங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்களான காய்கறி கடைகள், பல சரக்கு கடைகள், மளிகை கடைகள், பூ மற்றும் பழக்கடைகள், அது எல்லாமே இறைச்சி கடைகள் எல்லாம் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இயங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஊரடங்கு தளர்வானது படிப்படியாக அறிவிச்சிட்டே வர்றதுனால பேருந்துகள் எப்போது இயங்கும் அப்படிங்கிறது எல்லா வெளியூர் பயணிகளிடமும் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பேருந்துகள் ஓடுறதுனால வெளியூர் பயணிகள், அதாவது வேலைக்கு செல்வோர் எல்லாம் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. கொரோனா தொற்று இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 4க்கு 4 படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றதுனால பேருந்துகள் மிக விரைவில் ஓடும் என்ற அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஓடும்போது அதிகமான பேருந்துகள் ஏற்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பேருந்துகளில் ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட் இருந்ததுன்னா அதில் 2 பேர் ஒரு இடைவெளி விட்டு ஒருத்தர் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. முகக்கவசம் அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்துகளானது நோய் தொற்று மிக தீவிரமாக இருக்கின்ற மாவட்டங்களான கோவை, திருப்பூர் மற்றும் கரூர், மதுரை போன்ற மாவட்டங்களை தவிர மற்ற 27 மாவட்டங்களில் ஓடும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 10 முதல் பேருந்து ஓடும் அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.